அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் டிஎன்பிஎஸ்சி போராளிகள் யூடியூப் சேனல். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, 8th வகுப்பு தமிழ் பாடத்தில் இயல் 3 இருக்கிற புக் பேக் ஒன்வேர்ட்ஸ்க்கான ஆன்சர்ஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஏற்கனவே இயல் 1 இயல் 2 நம்ம போட்டோம். அதை பார்க்கலனா பிளேலிஸ்ட்டில் இருக்கும் போய் பாருங்கள். இப்போ வாங்க இயல் 3 இருக்கிற புக் பேக் ஒன்வேர்ட்ஸ்க்கான ஆன்சர்ஸ் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இயல் 3 நமக்கு என்ன பாடம், என்ன கவிதை கொடுத்துருக்காங்கன்னா, நோயும் மருந்துங்கிற கவிதை கொடுத்துருக்காங்க. இப்போ இதற்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், உடல்நலம் என்பது டேஸ் இல்லாமல் வாழ்தல் ஆகும். இதற்கான ஆன்சர் வந்து பிணி, பிணி இல்லாமல் வாழ்தல் ஆகும். அடுத்து ரெண்டாவது, நீலகேசி கூறும் நோயின் வகைகள் டேஸ். நீலகேசி கூறுகிற நோயோட வகைகள் எத்தனைனா 3. அடுத்து மூணாவது, இவையுண்டார் என்னும் சொல்லே பிரித்து எழுத கிடைப்பது. இவையுண்டாங்கிற சொல்லை பிரித்து எழுத நமக்கு என்ன கிடைக்கும்னா, இவை கூட்டல் உண்டார். அடுத்து 4வது பாருங்கள், தாம் கூட்டல் இனி என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். இது ரெண்டையும் சேர்த்தெழுத நமக்கு என்ன கிடைக்கும்னா, தாம் இனி. இப்போ அடுத்த பாடத்துக்கான ஒன்வேர்டு பார்க்கலாம். அடுத்த பாடம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வருமுன் காப்போம் பாடம் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் இருக்க ஒன்வேர்ட்ஸ்க்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், காந்தியடிகள் டேஸ் போற்ற வாழ்ந்தார். இதற்கான ஆன்சர் வந்து வையம். அடுத்து ரெண்டாவது, நலமெல்லாம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. இதற்கான ஆன்சர் வந்து நலம் கூட்டல் எல்லாம். அடுத்து மூணாவது, இடம் கூட்டல் எங்கும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். இது ரெண்டையும் சேர்த்தது நமக்கு என்ன கிடைக்கும்னா, இடம் எங்கும். நெக்ஸ்ட்டு நமக்கு உரைநிலை தமிழர் மட்டும் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் இருக்க ஒன்வேர்ட்ஸ்க்கான ஆன்சர்ஸ் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், தொடக்க காலத்தில் மனிதர்கள் மருத்துவத்துக்கு டேஸ் பயன்படுத்தினர். ஆன்சர் வந்து தாவரங்களை தான் வந்து மருத்துவத்துக்கு வந்து பயன்படுத்தினாங்க. அடுத்து ரெண்டாவது, தமிழர் மருத்துவத்தில் மருந்து என்பது டேஸ் நீச்சியாகவே உள்ளது. ஆன்சர் வந்து உணவின். தமிழர் மருத்துவத்தில் மருந்துங்கிறது வந்து உணவோட நீச்சியாக தான் இருந்துச்சு. அடுத்து மூணாவது, உடல் எடை அதிகரிப்பதால் ஏற்படும் நோய்களில் ஒன்று. உடல் எடை அதிகரிப்பதால் என்ன நோய் ஏற்படும்னா, இரத்த கொதிப்புங்கிற நோய் வந்து ஏற்படும். அடுத்து 4வது, சமையலறையில் செலவிடும் நேரம் டேஸ் செலவிடும் நேரமாகும். ஆன்சர் வந்து நல்வாழ்வுக்காக, சமையலறையில் செலவிடும் நேரம் வந்து நல்வாழ்வுக்காக செலவிடும் நேரமாகும். இப்போ இதில் இருக்க ஒன்று பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்னதுன்னா, இது கதை பகுதி கொடுத்துருக்காங்க, அதில் நமக்கு ஒன்வேடு இருக்காது. நெக்ஸ்ட்டு வந்து இலக்கணம், என்ன இலக்கணம் கொடுத்துருக்காங்கன்னா, எச்சங்கிற இலக்கணம் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் இருக்க ஒன்வேர்ட்ஸ்க்கான ஆன்சர்ஸ் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் டேஸ் எனப்படும். இதற்கான ஆன்சர் எச்சம். அடுத்து ரெண்டாவது, கீழ்காணும் சொற்களில் பேரச்சம். எது வந்து பேரச்சம்னா, பார்த்தன ரவுண்ட் பண்ணியிருக்காத ஆன்சர். இது ஆன்சர் கிடையாது. ஃபஸ்ட்டுக்கான ஆன்சர் வந்து எச்சம். முற்று பெறாமல் எஞ்சி நிற்கிற சொல் என்னதுன்னா எச்சம். அடுத்து கீழ்காணும் சொற்களில் எது பேரச்சம் கேட்டிருக்காங்க. பேரச்சம்னா ஆ, பார்த்த லாஸ்ட் வந்து ஆண் முடியுது பார்த்திங்களா, அதனால் இது பேரச்சம். ஊ ஈன்னு முடிஞ்சிச்சுன்னா அது வந்து வினை எச்சம். படித்து ஊல முடியுது, எழுதி ஈல முடியுது, வந்து ஊ, இது எல்லாமே ஊ ஈல முடியுது, அதனால் இது எல்லாமே வினையச்சம். நமக்கு எது பேரச்சம்னு கேட்டிருக்காங்க, பேரச்சங்கிறது லாஸ்ட்டில் ஆ முடிகிற மாதிரி வரும், அப்போ பார்த்தங்கிறது தான் பேரச்சம். அடுத்து ரெண்டாவது பாருங்கள், சாரி 3வது பாருங்கள், குறிப்பு வினையச்சம் டேஸ் வெளிப்படையாக காட்டாது. குறிப்பு வினையச்சம் வந்து காலத்தை வந்து வெளிப்படையாக காட்டாது. அடுத்து பொருத்துவ கொடுத்துருக்காங்க, அதுக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம். நடந்து, நடந்துக்கு ஆன்சர் வந்து வினையச்சம். ஊ வருதா, அப்போ அது என்ன எச்சம், வினையச்சம். பேசிய ஆ வருது, அப்போ அது என்ன, அது என்ன எச்சம், பேரச்சம். பேசிய கான்சர் பேரச்சம். எடுத்தனன் உண்டான், இது வந்து முற்று பெற்றது, அதனால் முற்றச்சம். அடுத்து பெரிய, பெரியக்கு வந்து குறிப்பு பேரச்சம். 3, 4, 2, 1. இப்போ நம்ம 8வகுப்பு தமிழ் பாடத்தில் இயல் டேம் 1 இயல் 3 இருக்கிற புக் பேக் ஒன்வேர்ட்ஸ்க்கான ஆன்சர்ஸ் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் அப்படியே நம்ம ஒவ்வொரு இதுக்கும் நம்ம பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.